Hi friends, இன்னைக்கு நம்ம chicken bonda எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இளம் இல்லாத chicken-ஆ சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இல்லாம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சாச்சு. நல்ல இந்த மாதிரி அரைச்சுக்கங்க. இப்போ இது ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கால் கப் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ கடாயில் போண்டா பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு போண்டாவாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. போண்டாவை நல்லா 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். 2-3 வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள் போண்டா எல்லாமே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் போண்டாக்கு பதில் வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான நல்லா டேஸ்டியான சிக்கன் போண்டா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.